வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உன்னை மட்டும் நேசிக்கிறேன் எபிசோட் 95 Part-1. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ நான் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆட்குடன் ஆதி விக்ரம் இவங்கள அப்புறம் பார்த்துக்கலாம், வெளியே வாங்க. விக்ரம் ஆதி இவங்களை என்னோட கஸ்டடியிலே வச்சுக்கிறேன், ஏன்னா ஜேகே இவங்க நம்ம கிட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சா இனிமேல் நடக்க போகிறது நமக்கு தெரியாமல் போயிடும். ஷாம் எல்லாத்துக்கும் காரணம் நந்தினி தான். ஆதி அவளோட பிளான் என்ன இருக்குன்னு புரியலையே. விக்ரம் எனக்கு தெரியும், ராஜ் அப்டேட் பண்ணியிருக்கான் வீட்டில் சொல்கிறாரு. ஆதி அண்ட் கேங் ஷாக் ஆகிறாங்க. ராம் ஆதி முதல்ல இதை எப்படியோ ஸ்டாப் பண்ணு, லண்டன் போலினா கூட பரவாயில்ல. ஆதி இல்லடா, அவள் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண பார்க்க ரெடியாக இருப்பா. நாம் இப்போ இதை காட்டிக்கிட்ட எல்லாமே போயிடும். அவளை சரியான டைமில் லாக் பண்ணணும். அருண் ப்ரோ பண்ணி ஆதி அவளை நான் பார்த்துக்குறேன், லண்டன் ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ண அவளை சமாளிக்க முடியாது. சஞ்சு ப்ரோ நந்திரியை ஒழிச்சு கட்டுற வர இந்த விஷயம் நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. ஆதி விக்ரம் உன்னோட சப்போர்ட் இல்லைன்னா எங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிருக்காது. விக்ரம் கமான் ஆதி பியா ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எது நடந்தாலும் உங்களுக்கு எதுவுமே தெரியாது போல் ப்ளே பண்ணுங்கள். ஜேகே இன்டர்நேஷ்னல் நடக்கிற பிஸ்னஸ் டீல் மற்றெல்லாம் நான் பார்த்துக்குறேன். நந்தினியை ஃபாலோ பண்ணி நீங்கள் லாக் பண்ணுங்கள். பட் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது, எல்லா சைடும் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண போகிறது. மிஸ்ஸஸ் பார்வதி ஆதி ராஜஸ் டீட்டெயில் கலெக்ட் பண்ணிட்டாருல்ல, தென் எதுக்கு இன்னும் மொபைல் இருக்காரு. விக்ரம் அவன் டீட்டெயில் கலெக்ட் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் உங்கள் ஃபேமிலி ரிலேட்டடாக கிடச்சிருக்கு, அதை பற்றி லேட்டாக அப்டேட் பண்ணுறதா சொல்லிட்டான். ஓகே நீங்கள் கிளம்புங்க, இவங்களை பார்த்துக்க நான் சில பேர் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். எல்லோரும் மூவ் ஆகுறாங்க. அட் குடோன் வாசல். விக்ரம் ஆதி நீங்கள் கிளம்புங்க, டைம் ஆல்ரெடி 11 o'clock ஆகிடுச்சு. நீங்கள் எல்லோரும் சாப்பிட்டீங்களா? ஷாம் மாப்பிள வான ஒன்று விட்டுட்டு போகிறேன், இன்னும் யாரும் சாப்பிடல. அப்போ நேராக ஹோட்டலுக்கு போய்டு விக்ரம். ஆதி அதெல்லாம் வேணாண்டா, டைம் ஆகிடுச்சு, நீங்கள் கிளம்புங்க, நான் போய்க்கிறேன். கார்கியை வாங்குறாரு. அவள் சாப்பிட்ருக்க மாட்டாடா, நான் போய் அவளை சாப்பிட வைக்கணும். விக்ரம் பி கேர்ஃபுல். ராம் மச்சான் சாப்பிட்டுட்டு போடா, பாரு பாட்டி சாப்பிட வச்சுருப்பாங்க. நீ கெஸ்ட் ஹவுஸ் போக எப்படி 1 hour ஆகிடும். ஆதி உன் தங்கச்சி கோபமாக இருக்கா, சாப்பிட்ருக்க மாட்டா, ஸோ பை மச்சான். அட் கெஸ்ட் ஹவுஸ் டைம் 1 o'clock, பாரு டைனிங் டேபிளில் தூங்குறா. ஆதி உள்ள வர்றாரு. ஆதி அடிப்பாவி டைனிங் டேபிளே தூங்குறா. பாட்டி ரூம்லேருந்து வராங்க. ஆதி பார்த்துட்டு ஆர் பாட்டி வாடா, இதான் வீட்டுக்கு வர டைமா? பாவண்டவ ஒரு ஃபோன் பண்ணி தான் பேசினியா? எவ்வளோ சொல்லிட்டோம் அவள் சாப்பிடல, நீ வந்தது சாப்பிட்றேன்னு சொல்லிட்டா. ஆதி எனக்கு தெரியும் பாட்டி, அவள் இப்படி தான் பண்ணுவா, நான் பார்த்துக்குறேன். இவங்க வாய்ஸ் கேட்டு பாரு முடிக்கிறான். பாரு ஆதி முறைச்சிட்டு, பாட்டி அவர் ஃப்ரெஷ்ஷாக பார்க்க சொல்லுங்கள், நான் சூடாக தோசை போட்டுத்தரேன். ஆதி பாட்டி நானும் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லுங்கள். பாரு பாட்டி யாரோட ஹெல்ப் எனக்கு வேணாம். ஆதி பாட்டி என் பொண்டாட்டிக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். பாட்டி ஏய் நிறுத்துங்க, நீங்கள் சாப்பிடுங்க இல்லை சாப்பிடாமல் போங்க, என்னை விடுங்கன்னு பாட்டி ரூமுக்கு போயிடுறாங்க. ஆதி பாரு பத்து பிளிங் பண்ணிட்டு கிட்ட போகிறாரு, போய் பேக் அப் பண்ணிக்கிறாரு. அவள் கையை எடுத்து விட்டுட்டு கிச்சனுக்கு போகிறான். ஆதி செல்லம் முக்கியமான விளையாடா, அதான் லேட்டாக இருந்தான், ஒன்றும் சாப்பிட சொன்னேன் அது கோவமா? பாரு எதுவும் கண்டுக்காமல் தோசை ஊற்றுறான். அட் கெஸ்ட் ஹவுஸ் ஆதி கிச்சன் ஸ்லெப்டே உட்கார்றாரு. பாரு அவரை பக்கமாக தோசை ஊற்றுறான். ஆதி பொண்டுட்டி நான் முக்கியமான வர்க்காக போனேன், அதான் லேட்டி. பாரு அவர் கையை பிடிச்சி பிளேட் கொடுக்குறான். தோசை வச்சு ஆதி பாருவை பார்க்குறாரு. பாரு சாப்பிடுங்கன்னு சொல்லி டேர்ன் பண்ணி ஒர்க் பார்க்குறான். ஆதி இப்படி சாப்பிட நான் ஹோட்டலுக்கே போயிருப்பேன், என்னை கூட்டி விடணும் தானே இவ்வளோ சண்டை போடுறேன், இப்போ மட்டும் எதுக்கிட்ட ஈகோ பார்க்குற, நீ ஊட்டி விட இல்லை எனக்கு சாப்பாடு வேணாம். பாரு பிளேட்டை வாங்கி ஊட்டி விடுறான். ஆதி அவளே பார்க்குறாரு, பாருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. பாரு மாமா ஏன் அப்படி இப்படி பார்க்குறீங்க, வெக்கமாக இருக்குல்ல சாப்பிடுங்கன்னு சொல்கிறான். ஆதி பார்வை கிட்டெழுத்து அவரோட லெக்கில் கேட் போடுறாரு. ஒன்றால் என்கிட்ட ரொம்ப நேரம் பேசாமல் இருக்க முடியாது, செல்ல குட்டி சரி பிளேட்டை கொடுன்னு வாங்கி அவர் பாருக்கு ஊட்டுறாரு. பாரு மாமா என்ன பிரச்சனை இவ்வளோ லேட்டாக வரீங்க? ஆதி மைனஸ், ஆஹா இவ்வளோ இப்போ சமாளிக்கணுமே, அது குட்டியமாக நம்ம ஆஃபீஸில் சில ப்ராப்ளம், அதான் நம்ம வேறு லண்டன் போகிறோமா, ஸோ பிரச்சனையை முடிச்சுட்டு வந்தோம்மா. பாரு ஓ சரி மாமா, ரெண்டு பேர் சாப்பிட்றாங்க. பாரு மாமா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஆதி என்னம்மா? பாரு டிவியில் நேற்று நாகேஸ்வரன் ஒருத்தர் பற்றி சொன்னாங்கல்ல, அது யார் மாமா? ஆதி ஆமாம் ஒரு பெரிய பிஸ்னஸ்மேன், ஆனால் அவரை மீட் பண்ணது இல்லடி. ஆமாம் அவரை பற்றி ஏன் கேட்குறேன்? பாரு இல்லை மாமா, அவரை பற்றி டிவியில் சொன்னப்போ பாட்டி எஸ்வேல் மாமா ரொம்ப கோபமாக பார்த்தாங்க அவரை. அதுக்கப்புறம் பாட்டி மாமா கிடக்கனால என்னவோ சொன்னாங்க. நான் பார்த்தேன் மாமா, ஆனால் இதை பற்றி கேட்டால் பாட்டி மாமா ஏதாச்சும் நினச்சிப்பாங்கன்னு விட்டுட்டேன் மாமா. அட் கெஸ்ட் ஹவுஸ்
ஆதி என்னடி சொல்கிறேன் பாரு. ஆமாம் மாமா, எனக்கு இன்னும் ஏதோ ஒரு விஷயம் பாட்டி வீட்டில் மறைக்கிறாங்களோ தோணுது மாமா. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் நம்ம குடும்பத்துக்கு ஆபத்து வராமல் பார்த்துப்பேன். எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க மாமா. ஆதியோட பாசத்தை பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆதி பொண்டாடி, நான் இருக்கிற வரைக்கும் எந்த ஆபத்தும் நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கு வீட்டுக்கு வராது. அப்படி வந்து அதை எப்படி சரி பண்ணணும்னு நான் பார்த்துக்குறேன். இதை பற்றி நீ பாட்டி எஸ்வில் மாமாட்ட கேட்காத. நமக்கு நாளைக்கே 10:00 ஃப்ளைட் சரியா? பாரு சரிங்க மாமா. ஆதி, ஆமாம், நீ லண்டனே கூட தனியாக வரதை பற்றி உன்னோட மகளிரன் எதுவும் சொல்லலையா? பாரு சொன்னாங்க மாமா. ஆதி என்ன சொன்னாங்க? பாரு நீங்கள் என்ன செஞ்சாலும் நான் அதுக்கு இங்கிலீஷ்லாம் சொல்லி பண்ணால் மட்டும் போதுன்னு சொன்னாங்க. ஆதி அப்படின்னு வார்த்தை பாரு அழகாக யோசிக்கிறான். அப்புறம் ஞாபகம் வந்து ஹா கோஆப்ரேட் பண்ணால் போதுன்னு சொன்னாங்க. ஆதி வாட்டர் குடிக்கிறாரு, அவருக்கு குறையிறது. ஆதி திரும்ப சொல்லி சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. பாரு அதான் மாமா கோஆப்ரேட் பண்ண சொன்னாங்க. ஆதி பாருக்கு தெரியாமல் சிரிக்கிறாரு. பாரு அப்பாவே முகத்தை வச்சுக்கிறான். ஆதி செல்லம், இதுக்கு என்னடா சொன்னேன்? பாரு நானும் பண்ணுறேன்னு சொன்னேன். ஆதி அப்படியா? அப்போ நான் என்ன பண்ணாலும் நீ உன்னோட ஃப்ரெண்டு சொன்னபடி மாமா கோஆப்ரேட் பண்ணுவேன் அப்படி தானே? பாரு ஆமாம் மாமா. ஆதி அப்போ ப்ராமிஸ் பண்ணு. பாரு சத்தியமா பண்ணுறேன். ஆனால் மாமா அப்படின்னு என்ன? ஆதி அதை நான் லண்டன் போய் சொல்கிறேன், ப்ராமிஸே மீறக்கூடாது. பாரு நான் ஆதி கூட ஒரு குடும்பத்து மருமக, பேச்சு மீற மாட்டேன். ஆதி மைன்வேஸ் மாட்டினடி பொண்டாட்டி, சரிவா போகலாம். அட்டாக் எல்லாரும் அவங்களுக்கு ஒரு ட்ரீம் வருது. அவங்க டிஸ்டர்ப் ஆகி ஆதின்னு சொல்லிட்டு எழுந்து உட்காடுறாங்க. புருஷ் எழுந்திருக்கிறாரு. புருஷ் அகிலா என்னாச்சு இந்த தண்ணி குடி? அகிலா என்னங்க நம்ம ஆதி நழுறாங்க. புருஷ் இது பேட்ரிமான்னு கேட்குறாரு. அகிலா ஆமாங்க, எனக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு, முதல்ல குறிச்சிக்கிட்டு பேசணும் நாளைக்கு. புருஷ் என்ன கனவு சொல்லுமா? அகிலா எனக்கு சரியாக தெரியலைங்க, ஆனால் நம்ம ஆதி நம்ம குடும்ப கௌரவத்துக்கு கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாத ஒருத்தையே கல்யாணம் பண்ணிக்கிறான். புருஷாக்கா விட அகிலா கனவு தானே? அகிலா இல்லைங்க, என்னால் எதை வேணால் மாற்றிக்க முடியும், விட்டுத்தர முடியும். ஆனால் என்னோடய வம்சம்னு வந்துட்டா என்னால் எதையும் விட்டுத்தர முடியாது. புருஷ் சரி தூங்கு, நாளை குருஜியை சந்திக்கலாம். அகிலா தூங்குறாங்க. புருஷ் பால்கனின்னு யோசிக்கிறாரு. அட் கெஸ்ட் ஹவுஸ் ஆதி பருறும். ஆதி யோசிச்சுட்ருக்காரு. பாரு தூங்குறா. ஆதியோ ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறாரு. ஆதி உன்னை யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன்டி. நம்ம லண்டன் ட்ரிப் பிடிச்சிட்டு வர வரைக்கும் உனக்கு எதுவும் தெரியக்கூடாது. உன்னை எப்படி சமாதானம் பண்ண போகிறேன்? நீ என்னெல்லாம் பண்ண போறியோ ஐ லவ் யூ பொண்டாட்டி சொல்கிறாரு. பாரு தூக்கத்தில் ஐ லவ் யூ மாமா சொல்கிறான். ஆதி ஏ என்னடி சொன்ன? பாரு தூக்கத்தில் போங்க மாமா சொல்ல முடியாதுன்னு சொல்கிறான். ஆதி சிரிச்சுட்டு ரொம்ப உசாரடி நீ. இதோட கண்டினியூஸ் டெஸ்ட் பாட்டில் பார்க்கலாம். Everybody knows that I'm breaking down. Everybody knows I ain't faking now. Everybody knows my heart's faking now. Yeah, she hates me now. I made mistakes, but now I don't ever wanna be alone. I don't really ever feel at home. On my own, in the zone. That's the only way I know. Feeling low, about to blow back up. Here I go. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself.